நான் பார்க்க போகக்கூடியது ஒரு 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 வித்தியாசமான சாதனையாளர். காவல்துறையில காவலராக இருந்து கொண்டு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில முதல் ஆண்டு MBBS ஜாயின் பண்ணிருக்கிற சிவராஜ். ஹலோ சிவராஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, காவல்துறைக்கு பெருமையா இருக்கு. நீங்க இத்தனை ஆண்டுகள், சுமார் 6 ஆண்டுகள் கழிச்சு, அது 7வது ஆண்டு டிகிரி படிச்சு, அப்புறமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிளா இருந்து, அதுக்கு பிறகு நீட் எக்ஸாம் செகண்ட் டைம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க. இந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற உங்களுடைய கனவு எதனால வந்தது, ஏன் வந்தது? பிளஸ் டூல இருந்தே நம்ம டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமா தினமும் நினைச்சிட்டே இருப்பீங்க. தினமும் ஒரு டைம் டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருப்பீங்க. சரி, நினைச்சிட்டே இருக்கறதுனால, ஆனா மார்க் கம்மியா இருந்ததுனால இப்ப 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு வந்ததுனால சரி முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற தைரியம் வந்தது. ஒரு வருஷம் தானே திரும்ப எழுதி பாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. அப்போ எத்தனை மார்க் வாங்கினீங்க ஃபர்ஸ்ட் டைம்? 268 மார்க். 268. ஸோ கிட்ட வந்துட்டோம், ஒரு முயற்சி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை மறுபடியும் எழுதி 400 வாங்கினீங்க. ஓகே, இப்போ இந்த முயற்சி எடுக்கிறது ரொம்ப, நீட் எக்ஸாமினேஷன் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க, இது முடியாது, இது வந்து பயங்கரமான எக்ஸாமினேஷனாக இருக்குது. நீங்கள் எப்படி இவ்வளோ ஈஸியாக 400 மார்க் வாங்கிட்டீங்க? வெளியிருந்து பார்க்கும்போது நீட் எக்ஸாம் கஷ்டமாக தாங்க இருக்கு. நம்ம உள்ளே போய் நம்ம திரும்ப பிளஸ் டூவில் படித்ததே தான் ஏன் திரும்ப படிக்க போகிறோம். ஓகே, பிளஸ் டூவில் என்ன படித்தோமோ அதே பாடங்கள் தான் மீண்டும் மீண்டும் வருது இந்த இதில். ஆமாம், ஓகே. திரும்ப படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு டைம் எழுதும் போதே இது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருக்குங்க. ஓகே, திரும்ப இன்னொரு டைம் எழுதுனா அடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வருது. ரைட், இந்த வருஷம் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணிக்கிறோம், இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்த வர நல்ல ஒரு மார்க் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற. ஓகே, ஸோ காவல்துறையில இருந்து காவலராக இருந்து 7 ஆண்டுகள் ஒரு கனவு இப்போ நீங்க நடத்தி காட்டியிருக்கிறீங்க. காவல்துறை சார்பாகவும் எம் சார்பாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நமக்கும் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் கழிச்சாவது இந்த MBBS சீட் வாங்கிடலாம், மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.